இந்தியாவுக்கு எதிரான இந்த டெஸ்ட் போட்டி கொண்ட சீரீஸில் விளையாடி வரும் இங்கிலாந்து அதாவது பேட் பாலர் புரோச்சில் விளையாடி வரும் இங்கிலாந்து முதல் போட்டியில் ஒரு நம்ப முடியாத வெற்றியை பெற்றது ஆனால் அடுத்த இரண்டு போட்டியில் மறக்க முடியாத தோல்வியை சந்தித்தது பேஸ்பாலர் புரோச்சில் இதுவரை ஒரு சீரீஸ் தோல்வியை கூட சந்திக்காத இங்கிலாந்து தற்போது முதல் முறையாக சீரீஸ் தோல்வியை சந்திக்க உள்ளதா என்பது வருகிற நான்காவது டிரஸ் போட்டியில் தெரிந்துவிடும் குறிப்பாக நான்காவது போட்டியில் இங்கிலாந்து டஃப் கொடுக்குமா என பார்க்க வேண்டும் ஆனால் அப்படி ஏதும் இருப்பதாக தெரியவில்லை ஏனென்றால் பவுலிங் யூனிட் கொஞ்சம் வீக்காக உள்ளது இந்நிலையில் இந்த பௌலிங் யூனிட்டின் பலவீனத்தை சரி செய்யும் வகையில் வருகிற நான்கு மற்றும் ஐந்தாவது ரெஸ்ட் போட்டியில் கேப்டன் பென் ஸ்ட்ரோக்ஸ் பவுலிங் செய்ய வாய்ப்புகள் இருக்கலாம் வருகிறது தனது முழங்கால் பகுதியில் இருக்கும் நீண்ட கால காயத்திற்கு கடந்த டிசம்பர் மாதம் தான் பென் ஸ்டோக்ஸ் அறுவை சிகிச்சை மேற்கொண்டார் இதனால் அதிகமாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் டி டுவெண்டி வேர்ல்ட் கப் வருகிறது எனவே அதிலிருந்து தான் பந்து வீச வேண்டும் என ஸ்டோக்ஸ் முடிவு செய்திருந்தார் ஆனால் தற்போது சீரிஸை இழந்து விடுவது போல நிலை இருக்கும் பட்சத்தில் அடுத்த இரண்டு டெஸ்ட் போட்டியில் ஸ்டோக்ஸ் பந்து வீச உள்ளதாக குறிப்பிடுகிறது எனவே இதன்படி ஸ்டோக்ஸ் பந்து வீசினால் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அல்லது மார்க் மார்க்குடனே யாராவது ஒருவர் பெஞ்சில் உட்கார வைக்கப்படலாம் இதனால் சுவாய பசர் அணியில் இடம்பெற வாய்ப்புகள் இருக்கலாம்